என் பேர் சங்கர். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம தோல்வியை பத்தி பேசியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வெற்றியை பத்தி பேச போறேன். எதுக்காக நான் இதை உங்ககிட்ட பேசுறேன்னா, மெயினான ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஊக்குவிக்க ஆள் இருந்தால் இன்று ஊக்குவிப்பவன் நாளை தேக்கு விற்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த ஊக்குவிக்கும் ஒரு கருவியா என்னை பயன்படுத்திக்கிங்க அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்றேன். உங்களுக்கு இது சரின்னு தோணுச்சுன்னா உங்களை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நான் பேசுறது கரெக்டா இருந்ததுன்னா, தவறா இருந்ததுன்னா எதனா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வாட்டி நான் திருத்திக்க ட்ரை பண்றேன். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா வெற்றியோட முதல் படி பாத்தீங்கன்னா, மொத்தம் வெற்றி ஒரு 10 படி இருக்குன்னு நீங்க கனெக்ட் பண்ணி வச்சீங்க. அதுல எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, முதல் படியே வெற்றி படியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா வெற்றியோட கணக்கு பாத்தீங்கன்னா 10 படிகள். அப்படி இருக்கும்போது எடுத்தவனே எல்லாருமே வெற்றின்றத பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த 10வது படியில எப்படி போறது அப்படின்றத பத்தி தான் யோசிக்கிறாங்க. அது முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம். எந்த ஒரு வெற்றியாளர்களும் பாத்தீங்கன்னா முதல் படி எடுத்து வைக்காம 10வது படி எடுத்து வச்சதே இல்லை. அப்படி ஸ்ட்ரைட்டா 10வது படி போறதுன்னா அதிர்ஷ்டவசம் தான் ஏதாவது ஒன்று நடந்தாதான் உண்டு. மற்றபடி நார்மலா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அதனால இப்ப நான் ஒரு 5 வழிகளை சொல்றேன் தொடர்ந்து வெற்றி பெறதுக்கு. அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. முதல்ல உங்களுக்குன்னு ஒரு இலக்கை நீங்க முறையிடணும். இப்ப நீங்க ஏதாவது ஒன்று நான் செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த இலக்கை எழுதுங்க. நான் டாக்டராகவோ போலீஸாவோ என்ஜினியரா ஆகணும்னா அதை நீங்க இப்பவே முறையிடணும். குழந்தைங்க கிட்ட கேட்பாங்க பெற்றோர்கள்லாம், என்னப்பா ஆக போற அப்படின்னு. அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, டாக்டரோ என்ஜினியரோ அப்படின்னு. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஒன்று சொல்றோம்னா அதை தொடர்ந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த குழந்தையோட மனசுல ஆள் மனசுல பதியும். அதனால பாத்தீங்கன்னா உங்க இலக்கு என்னன்றத முதல்ல எழுதுங்க. அந்த இலக்கை வந்து உங்க நீங்க டெய்லி பாக்குற கண்ணாடி முன்னாடி எழுதி வைங்க. பக்கத்துல எழுதி வைங்க, இல்ல கண்ணாடி மேல எழுதி வைங்க. நீங்க ஒரு வாட்டி அங்க போகும்போதும் அந்த இலக்கு உங்க முன்னாடி தோன்றும் போது, இதுவே நம்ம எழுதி வச்சிட்டோமே, இதுக்காகவே நம்ம செய்யணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும், கண்டிப்பா தோணும். அதனால நீங்க எழுதி வைங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க இலக்கை நீங்க ஒன்று முறையிட்டவனே, நீங்க டாக்டர் ஆகணும்னு பக்கத்துல இருக்கவங்களை அவமானப்படுத்துவாங்க. அப்பா நீ இருக்கிற வேலைக்கு உன்னால ஆக முடியுமா, நீ எப்படி டாக்டர் ஆக முடியும், என்ஜினியர் ஆக முடியும், உங்கப்பா என்ன சரியா தெரியுமா அப்படின்னு உங்களை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. இந்த உலகம் வந்து அப்படிதான். அதனால நம்ம உலகத்தை மாற்ற முடியாது, நம்மளை நம்ம மாத்திக்கலாம், அது கண்டிப்பா முடியும். ஒருத்தர் வந்து எதனா ஒண்ணு எதிர்த்து பேசுறாங்கன்னா அதுக்கு நம்மளோட எதிர்த்து பேசுனோம்னா அது ஒரு முடிவு இல்லாம தான் இருக்கும். அதுக்காக நம்ம அவரு கூட சேர்ந்து நம்மளும் எதிர்த்து பேசுறதுனா தேவையில்லாத பிரச்சனைங்க தான் இருக்கும். அந்த காரணத்தினால நான் சொல்றேன் நான். இப்போ அவமானங்களை சேகரித்து வைக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வெறி வரும். அவங்க உங்களை அவமானப்படுத்தும் போதுதான் உங்களுக்குன்னு ஒரு வெறி வரும். அந்த வெறியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நீங்க இந்த வெறியை பாத்தீங்கன்னா, இனிமே நம்ம சாதிக்கணும் சாதிக்கணும்ன்ற அவமானங்கள் உங்ககிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்களால தொடர்ந்து வெற்றி பெற முடியும். அதனால பாத்தீங்கன்னா அவமானங்களை உங்களோட நோட்ல எழுதி வைங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை படத்துல பாத்துருக்கீங்க, ரஜினி, இதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். அசோக் உங்க டைட்டில் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு இவரு எழுதி வைக்கல, அதை அங்கே எழுதி வைக்க சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த சவால் விடுறாங்க பாருங்க, அவமானம் வந்ததுதான் சவால் விடணும்னு தோணும். அதனால பாத்தீங்கன்னா அவமானங்களை எழுதி வைங்க. பாயிண்ட் 2 இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு செயலை சாதிக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியம். இந்த நேரம் இல்லாம உங்களால கண்டிப்பா எதுவுமே சாதிக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு டாக்டராகவும் இன்ஜினியராக ஒரு 20 வயசுல பிளான் பண்றீங்கன்னா, உங்களோட பிளான் நிறைவேறதுக்கு எப்பவும் குறைஞ்சது 7-8 வருஷம் ஆகும். அதுக்கு நீங்க நிறைய படிக்கணும். அது 7-8 வருஷத்துக்கு உங்களுக்கு பண தேவை இருக்கணும். இந்த பண தேவை வந்து நம்ம பெற்றோர்கள் வசதியா இருந்தாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லாதப்ப நம்மளே தான் சம்பாதிச்சு படிக்கணும் அப்படின்ற ஒரு இது வரும். ஏன்னா நம்ம சவால் விட்டுருக்கோம். சவால் விடுறது பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் காசு இருக்கும்போது நம்ம சவால் விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க நிறைய சம்பாதிச்சு வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். நம்மளே சம்பாதிச்சு பண்ணணும் போதுதான் சவால்கள் விட வேண்டிய அவசியம் வருது. அதனால பாத்தீங்கன்னா நேரத்தை வந்து வீணடிக்காம ஒவ்வொரு நொடியிலையும் பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு சிந்திங்க. எல்லாருமே சிந்திக்கிறது பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே நான் சிந்திச்சா இருந்தேன், இதுக்காக நான் டைம் எல்லாம் ஒதுக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வேலை செய்யறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலை செய்யும் போது உங்களுக்கு அந்த வேலையில தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர தனியா உங்களால திங்க் பண்ண முடியாது. அதனால
இதுக்காக நீங்க உங்களோட இலக்குக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது உங்களோட மொபைல் போனு உங்க குடும்பத்தார்கள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களோட இலக்குக்காக ஒதுக்குங்க அப்படின்றத உங்ககிட்ட இதை பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சாதனை நிறைவேற்றணும்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைன்றத முதல்ல நோட் பண்ணுங்க. அந்த சாதனைக்கான இப்ப ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கான நீங்க ஒரு சவால் விட்டுறீங்கன்னா அந்த 5 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேலை செஞ்சா அந்த 5 லட்சத்தை சம்பாதிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மாசம் இலக்கு வச்சிருக்கீங்க வச்சுங்க, ஒரு மாசத்துல நான் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு காட்டுறேன் நானும் ஒருத்தர் சொல்லிடுவீங்க. அந்த ஒரு மாசத்துல 5 லட்சம் சம்பாதிக்கணும்னா நீங்க ஒரு தையல்காரரோ ஏதோ ஒரு வேலையில வச்சுக்கீங்க. ஒரு தையல்காரர் ஒரு மாசத்துல 5 லட்சம் நான் சம்பாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறாருன்னா அவரால் எப்படி முடியும்ன்றது யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு அப்போ அவர் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்றத 30 நாளுக்கு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா 5 லட்சத்தை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 16,666 ரூபாய் அவர் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த 16,000 ரூபாய்க்கு அவர் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு நம்மளோட கடைகளுக்கு வரவங்க மட்டும் எதிர்பார்த்துனாங்க கண்டிப்பா முடியாது. இவர் என்ன பண்றோம்னா ஒரு 4-5 இடங்கள்ல போயிட்டு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு சீருடைகள் தச்சுத்தரோம், ஆபீஸ்க்கு ஆபீஸ் சீருடைகள் தச்சுத்தரோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசி இந்த மாதிரி ஆர்டர் எடுத்தாங்கன்னா நிச்சயமா அது முடியும். ஆனா இருந்த இடத்துல இருந்து எனக்கு வரவங்க நான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட சாதனைகளை முறியடிக்க முடியாது. நம்ம வேலை செஞ்சாதான் சாதனையாகும், அதாம நம்மளே வீட்லயே இருந்தா கண்டிப்பா வராது. அதுக்கான சாதனைகளுக்கான முறையீடுகளை தொடர்ந்து நம்ம செயல்பட்டுக்கிட்டே தான் இருந்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். புரியுதுங்களா, நீங்க ஒரு சாதனையை செய்யணும்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் யாருமே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அதுக்கு நீங்களா தான் ஓனரா இருப்பீங்க. ஏன்னா நீங்க இப்போ ஒரு சவால் விடுறீங்கன்னா அதுக்கு நீங்க தான் ஓனர். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நீங்க உங்களுக்குள்ள ஒரு உண்மையா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களை கேள்வி கேட்கறது ஆள் கிடையாது. நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்கன்னா உங்களை கேள்வி கேட்பாங்க, என்னப்பா அந்த வேலையை செஞ்சியா செய்யலையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. எதுக்காக கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா நீங்க தான் ஓனர், அதனால நீங்களே உங்களுக்குள்ள உண்மையா இருக்கணும். நீ இந்த வேலையை செஞ்சாதான் உங்களுக்கு பணம்னு இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து உண்மையா இருக்கிறது, எனக்கு உண்மையா இருக்கிறதுனா நான் வந்து காலையில எழுந்த உடனே என்னோட வேலைகளை நான் முதல்ல திட்டம் இந்த வேலையை செய்யணும், இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணணும், இவங்க உங்களுக்குலாம் இந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எழுதி வச்சீங்கன்னா இதுதான் நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. ஏன்னா உங்களுக்குன்னு ஓனர்ஸ் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க இதுக்கு உண்மையா இருக்கணும்னா கண்டிப்பா உங்களோட பங்களிப்பு இதுல தீவிரமா இருக்கும். உண்மையா இருக்கிறது இதுதான். ஏன்னா என் வேலையை செய்யும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ஓனர் கேட்டுட்டே இருப்பாரு, இல்ல உங்களோட HR கேட்டுட்டே இருப்பாங்க, என்னப்பா வேலை முடிஞ்சுதா வேலை முடிஞ்சுதா அப்படின்னு. ஆனா நீங்களா ஓனரா இருக்கும்போது உங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லை. அப்போ உங்களுக்குள்ள ஒரு முதலாளி இருக்காது. உங்களோட முதலாளின்றதுதான் உங்களோட மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க இந்த வெற்றி சாதனைகளை தொடர்ந்து செய்வீங்க. நீங்க அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளோட மனசாட்சி படி நடந்தனா நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா கண்டிப்பா நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு பாத்தீங்கன்னா தினம் ஒரு பொன்மொழிகள், தினம் 5 பொன்மொழிகள் அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறமா தினம் ஒரு திருக்குறள் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் டாக் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் எனக்கு வெற்றி பெறணும்ன்றதுக்காக நான் செய்யல. நான் ஆனா வெற்றி பெறுவோம், அதுதான் ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா, ஐ வில் வின் டெஃபினெட்லி பட் நாட் இமீடியட்லி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் நம்ம உண்மையான இது. நம்ம வந்து நம்மளோட வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருந்தோம் வின் பண்ணுவோம், ஆனா இமீடியட்டா கிடையாது கண்டிப்பா வின் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்துட்டு நீங்க பாட்டு செஞ்சுட்டே இருக்கீங்க. நான் பாட்டு என்னோட வீடியோஸ்க்கு 50 வியூஸ் மேல வரவே மாட்டேது. இதுக்கு எதுக்கு இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது நான் வந்து நான் ஒரு சுயநலவாதி அப்படின்னு இருக்கும். நான் ஏதாவது எனக்கு எதனா ஒரு நான் பண்ணணும்னு நினைச்சாதான் கண்டிப்பா மத்தவங்களுக்கும் அது சென்றடையும். நான் எனக்குள்ள உண்மையா இருக்கணும், நான் எனக்குள்ள உண்மையா இருந்தேன்னா மத்தவங்களுக்குள்ள நான் உண்மையா வருவேன். அதனால எப்பவுமே உங்களோட எண்ணங்களை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். என்னடா இதை நம்ம எது செஞ்சாலும் வெற்றி பெற மாட்டுது அப்படின்னு தோல்வி அடையாதுங்க. உங்களை ஊக்குவிக்க நாங்க இருக்கிறோம். அதனால உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஆலோசனை.